ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவில்லை, மரியன்னையின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். மரியன்னின் வணக்க மாதத்தில் ஒவ்வொரு நாளும் மரியன்னை மன்றாட்டில் உள்ள ஒரு திருப்பெயரை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று மாட்சிக்குரிய பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், வெசல் ஆஃப் ஆனர், ப்ரேஃபாரஸ். இந்த மன்றாட்டில் உள்ள மாட்சிக்குரிய பாத்திரமே என்னும் திருப்பெயரை நாம் சற்று தியானிப்போமாக. உண்மையில் அன்னை மரியாவுக்கு உள்ள பல பெயர்களில் சற்று வினோதமான பெயராக இது இருக்கிறது. மாட்சிக்குரிய பாத்திரம், பக்திக்குரிய பாத்திரம் என்று இரண்டு பாத்திரங்கள் வருகின்றன. பாத்திரங்களையும் அன்னை மரியாவுக்கு சிறப்பு பெயராக நம்முடைய முன்னோர் கொடுத்திருக்கின்றார்கள். காரணமாகத்தான் கொடுத்திருக்கின்றார்கள். காரணம், பாத்திரம் அறிந்து பிச்சையிடு என்று நம்முடைய முன்னோர்கள் தமிழிலே சொல்லி வைத்திருக்கிறார்கள். பாத்திரத்தை பார்த்து கொடுக்க வேண்டியதை கொடுங்கள் என்று. ஆகவே பாத்திரம் என்பது ஒரு முக்கியமான ஒன்று. பாத்திரத்தினுடைய தன்மையை, இயல்பை பார்த்து நாம் கொடுக்க வேண்டும். எனவே பாத்திரம் அறிந்து நாம் கொடுக்க வேண்டும். அந்த பாத்திரம்தான் அன்னை மரியா. கடவுளுடைய பார்வையில் அவர் ஒரு சிறந்த பாத்திரமாக இருந்தார், மாட்சிக்குரிய பாத்திரமாக இருந்தார். விவிலியத்தில் பாத்திரத்தை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ரோமியர் திருமடல் அதிகாரம் 9:21 இறைமொழியில் நாம் வாசிக்கின்றோம். ஒரே களிமண்ணை பிசைந்து மதிப்புள்ள கலனையோ மதிப்பற்ற கலனையோ வனைய குயவனுக்கு உரிமை இல்லையா என்று பவுருடையார் கேட்கிறார். ஆகவே குயவன் அந்த கலன்களை பாத்திரங்களை வனைகின்ற பொழுது சில மதிப்பு மிக்கதாக இருக்கின்றன, சில மதிப்பு குறைவாக இருக்கின்றன. இது அந்த குயவனுடைய உரிமை என்று பவுருடையார் சொல்கிறார். ஆகவே கடவுள் பல கலன்களை படைத்திருக்கிறார், வித்தியாசமானவர்களாக படைத்திருக்கிறார். நாம் எல்லோருமே தனித்துவமிக்கவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொருவரையும் அவரவர் தனித்தன்மையோடு கடவுள் படைத்திருக்கிறார். அதற்காக நாம் கடவுளை போற்ற வேண்டும். நாம் எல்லோருமே கடவுளுடைய கையில் பாத்திரங்களாக இருக்கிறோம். அவர் நம்மை வனைந்திருக்கிறார் அவரது உரிமைக்கேற்ப, அவரது சுதந்திரத்திற்கேற்ப. தொடர்ந்து பவுருடையார் சொல்கிறார், ரோமர் 9:23, அவரது இரக்கத்திற்கு உரித்தான கலன்கள் மாட்சி பெற வேண்டும் என்று முன்னேற்பாடு செய்திருந்தார். அக்கலன்களை பொறுத்தவரை அவர் தமது அளவற்ற மாட்சியை வெளிப்படுத்த விரும்பினார். இதுதான் மாட்சிக்குரிய பாத்திரம் என்ற பெயர் வருகிறது, ரோமியர் 9:23. ஆகவே சில கலன்களை கடவுள் மாட்சிக்குரிய பாத்திரங்களாக மாற்றினார். இது அவருடைய திருவுளமாக, இது அவருடைய திட்டமாக இருந்தது. எனவே அன்னை மரியாவை உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே கடவுள் தேர்ந்தெடுத்து அவரை மாசற்றவராக, குறையற்றவராக, பாவக்கரையற்றவராக அவரை வணைந்தார், உருவாக்கினார். அது மட்டுமல்ல, மாட்சிக்குரிய பாத்திரமாக, புகழ்பெற்ற ஒரு பாத்திரமாக அவர் மாற்றினார். இந்த பாத்திரம் என்ற சொல்லோடு தொடர்புடையது நாம் நற்கருணை ஆசிரியில் பயன்படுத்துகின்ற ஒரு பொருள், அதுதான் கதிர்பாத்திரம், நற்கருணை பாத்திரம். ஆங்கிலத்தில் மான்ஸ்டன்ஸ் என்று சொல்லுகிறோம் அல்லவா, கதிர்பாத்திரம். அந்த கதிர்பாத்திரத்தை நாம் பார்த்து வியந்திருப்போம். அழகாக வனையப்பட்ட, உருவாக்கப்பட்ட, பளிச்சிடுகின்ற பொன்னிறத்தில் அமைந்த அந்த கதிர்பாத்திரம், அதற்கு உள்ளே வெண்மை நிறத்தில் தூய்மை மிகு நற்கருணை அப்பம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த தூய்மை மிகு அப்பம் மிக எளிமையாக இருக்கிறது. அது இயேசு தன்னையே எளிமைப்படுத்தி கொண்டார், தாழ்த்தி கொண்டார், தன்னை அடிமையின் தன்மை பூண்டார். இந்த சிறிய வெண்மை அப்பத்திற்குள் தன்னை அவர் உருமாற்றிக்கொள்கிறார். அது இயேசுவினுடைய தாழ்ச்சியை காட்டுகிறது. ஆனால் அந்த தூய்மை மிகு நற்கருணை அப்பத்தை வைத்திருக்கிற அந்த கதிர்பாத்திரம் எவ்வளவு அழகாக ஒளிர்கிறது, மிளிர்கிறது. அதுதான் மாட்சிக்குரிய பாத்திரம். காரணம், அந்த பாத்திரத்தில் இந்த ஆண்டவரை அது தாங்க வேண்டும். ஆகவே அந்த பாத்திரம் மிகவும் அழகாக படைக்கப்படுகிறது. அதை பார்த்து நாம் வியக்கிறோம். அன்னை மரியா அப்படித்தான். இந்த உலகையே உருவாக்கிய, இந்த உலகையே மீட்ட ஆண்டவரை தன் வயிற்றில், தன் உதரத்தில் அவர் தாங்கினார். ஆகவே அவரை கடவுள் முன்கூட்டியே மாட்சி மிகு பாத்திரமாக அவர் வணைந்தார் என்று இறை வார்த்தை சொல்கிறது. எனவே நாம் வேண்டுகிறோம், மாட்சிக்குரிய பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.
வணக்கம் இணையதேயங்களே, என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் மரியன்னை பக்தர் ஒருவரை சந்திக்கின்றோம். வாருங்கள், அவரை சந்திப்போம். வணக்கம்மா. வணக்கம் ஐயா. உங்க பேர் என்னம்மா? மோகனா.
நீங்க இந்த பெட்டி கடை வச்சிருக்கீங்க இல்லையா? சரி சரி, மரியன்னை அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? நான் ஞாபகம் வருதுன்னா எங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்க முகத்தை பார்த்தாவே ஒரு பணிவு, அன்பு, பாசம் எல்லாமே. அவங்கள பார்த்துட்டு போனாவே அந்த காரியம் நடக்கக்கூடாத காரியம் கூட நடக்கும். அதனால அவங்க மேல பாசம். ரெண்டாவது, அவங்கள வந்து நாங்கள் நினைக்காத நாளே கிடையாது. இது நடக்கணுன்றதுக்காக நாங்கள் அவங்கள வேண்டது கிடையாது. இருந்தாலும் பொழுது அவங்கள வந்து நாங்கள் மனசில் வச்சுக்கிட்டு தான் போவோம். அது நடந்தாலும் சரி, இல்லை அது நாளை நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் அம்மாவை இதை வந்து கேட்டோம், இது கிடைக்கலையன்ற மன வருத்தம் என்றைக்குமே எங்களுக்கு கிடையாது. இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையான நடக்கும். ஓகே, அது மாதிரியான நீங்கள் வேண்டுதல் செஞ்சு இல்லை வரங்கள் கிடைச்சிருக்கா? அது நிச்சயமாக கிடைச்சிருக்கு. சொல்லுங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு தொண்டையில் கட்டி. டாக்டரால் எவ்வளோ வெளியே இடத்துலாம் நாங்கள் பார்த்தோம். பணம் ரொம்ப செலவாகும்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் நேராக ஜிஹெச்சுக்கு போயிட்டோம். ஜிஹெச்சுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு பார்த்ததில் டாக்டருங்க வந்து இது வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டந்தாம்மா, மருந்து வச்சு கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து மாதா கிட்ட ரொம்ப வேண்டி ஜவமாலை சொல்லிட்டு அன்றைக்கி கண்ணீரால் அழுது ஒரு பொழுது சனிக்கிழமை இருந்துட்டு கண்ணி அன்னி நைட்டு நான் தூங்கினேன். அண்ணன் நைட்டே எனக்கு அந்த அம்மா கனவுல சிரிச்ச முகத்தோடு வந்தாங்க. எழுந்த உனிய காலையில் டாக்டரை சுற்றி எங்கள் கணவரை டாக்டரை சுற்றி நிற்கிறாங்க. அம்மா எதுவும் இல்லைம்மா, அவன் வீட்டுக்காருக்கு நல்லா ஆயிடுவார், நான் மருந்து ஏற்றுறேன், நீங்கள் ஒன்றிய பயப்படாதீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காருக்கு மருந்து ஏற்றி கரண்டு வச்சு இப்போ 20 வருஷம் ஆகுது. அவர் நல்லா தான் இருக்கிறாரு. மாதா அவங்களுடைய கிஃப்ட்டு தான் அது. அவங்களாம் எங்களுக்கு கொடுத்த, எங்கள் கணவனுக்கு என் மஞ்சள் குங்குமத்தை கொடுத்த என் தாய் அவங்க. அவங்கள நாங்கள் இன்னுமே நேசிக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் அவங்களுக்கு என் மருமக புள்ளிலேருந்து வணங்காத இதுவே கிடையாது. எங்கே போனாலும் சரி, அவர் அருள் இந்த மாதிரியே வாழ்க சொல்லிட்டு போய்டும் அவசரத்துக்கு கூட. எங்கள் வீட்லேயும் குடும்ப ஜபம் சொல்லுவோம். அதே நேரத்தில் எங்கே எதுக்கு போனாலும் அந்த அம்மாவை வணங்கிட்டு தான் நாங்கள் போவோம். அவ்வளோ பிடிக்கும். குடும்ப ஜபம் சொல்றேன்னு சொன்னீங்க இல்லையா, எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சொல்லுவாங்க. ஆமா, சேர்ந்து உட்கார்ந்து சொல்லுவாங்க. என்னென்ன ஜபங்கள் சொல்லுவீங்க? உடம்பு சரியாதவங்க ஜபம் சொல்லுவாங்க. எங்களுக்காக ஜபம் பண்ணிக்கோங்க, எங்க கணவருக்கு உடம்பு சரியில்லை, குடும்ப சமாதானம் இல்லை, எங்க வீட்டுக்காரர் கேன்சர் நோய், எங்க மனைவி இந்தமாரி சண்டை பிடிக்கிறாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு ஒருத்தருக்காக கருத்துக்காக அந்த அம்மா கிட்டாங்க, எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டு தான் இருப்போம். எங்க கருத்தையும் நாங்கள் வைப்போம். அதில் அவங்க வந்து ஒரு வாரம் கழிச்சோ இல்லை 2 வாரம் கழிச்சோ, அம்மா நீங்கள் வேண்டுனீங்க, எனக்கு நல்லா ஆயிடுச்சு, சரியாயிடுச்சு, உம்மோட குடும்பத்தில் சமாதானம் ஏற்பட்டுச்சு, என் கணவருக்கு நல்லா உடம்பு சுகம் நல்லா ஆயிடுச்சுமா, நன்றி, எனக்கு வேணாம் அந்த நன்றி மாதா கிட்டே போய் சொல்லுங்க. இந்துலேருந்து கிறிஸ்டின் வரலாம் வருவாங்க, முஸ்லீம் கூட வந்துக்கிறாங்க. அதாவது உங்கள்கிட்ட ஜெபிச்சுக்கோங்க, எங்களுக்காக வேண்டிக்கோங்க. ஆமாம், ரொம்ப பேர் எங்கக்கிட்ட, ஆமாம் ரொம்ப பேர் கேட்பாங்க. ஆமாம், ரொம்ப பேர் கேட்பாங்க எங்கக்கிட்ட. அவங்களுக்காக நாங்கள் சில கருத்துங்க, எவ்வளோ பேருக்கு சமாதானமே இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே இந்து. நாங்கள் சமாதானமாக சொல்லி அமைச்சு அவங்க பேரையும் மனைவி கணவன் பேரையும் சொல்லி மாதா கிட்ட நாங்கள் சொன்னோம்னா சமாதானமாக இருப்பாங்க. வந்து 2 வாரமோ இல்லை 1 வாரமோ வந்து எங்ககிட்ட, எங்கள் குடும்பம் சமாதானமாக இருக்குது, எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட தீய பழக்கமெல்லாம் போயிடுச்சு, எங்கள் வீட்டுக்காரர் அன்பாக இருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மாதா கிட்ட போய் நீ மெழுகுவர்த்தி ஏற்றி அந்த அம்மாவுக்கு நன்றி சொல்லுமா, எனக்கு வேணாம் அந்த நன்றி, அந்த புகழெல்லாம் அவங்களுக்கு தான் அப்படின்னு நாங்கள் சொல்லி அனுப்புவோம். இந்துங்க, பக்கா இந்துங்க. ஆமாம், அங்கே செய்வோம். கிறிஸ்டின் வந்து அவங்களும் வந்து சின்ன பசங்க இல்லையா, திருமணம் ஆனவங்க குடும்பத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, அதை வந்து எங்ககிட்ட சொல்லுவாங்க. பொறுமை, நிச்சயமா பொறுமை, பொறுமையாக இருந்து குடும்பம் நடத்து, எதுவும் அவசரப்படாத அப்படின்னா சொல்லி நாங்கள் அவங்களுக்கு வேண்டுதல் பண்ணுவோம். சரிங்கம்மா, மரியன்னை பற்றி உங்களது அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றி ஐயா. நமது இனிய இதயங்கள் சார்பாகவும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இனிய இதயங்களே, என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் மரியன்னை பக்தர் திருமதி மோகனா அவர்களை சந்தித்தோம். மரியன்னை பற்றிய அவரது அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொண்டோம். மீண்டும் நாளை மற்றும் ஒரு மரியன்னை பக்தரை சந்தித்து அவரது அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். அதுவரை நன்றி, வணக்கம். மரியே வாழ்க. மரியே வாழ்க. மகிழ்ச்சியின் பாத்திரமே என்று அன்னை மரியை புகழுகின்ற இந்த நல்ல நாளிலே, அன்னை மரியா வழியாக நாம் இறைவனை வேண்டுவோம், மன்றாடுவோமாக. மாழ்ச்சியின் சிகரமான இறைவா, உம்மாழ்ச்சியில் படைப்பனைத்தற்கும் பங்கு தந்ததற்காக உம்மை நாங்கள் போற்றுகின்றோம், புகழுகின்றோம். மனிதர்கள் எப்படி மாழ்ச்சியில் உயர இயலும் என்று எங்களுக்கு நீர் காட்டுவதற்கு எங்கள் அன்னையை முன்மாதிரியாக தந்ததற்காக நாங்களும் அக்கு நன்றி செலுத்துகின்றோம். மனிதர்களும் படைப்பு முழுவதும்
மாண்புக்கும் மாழ்ச்சிக்கும் உரியவர்கள் என்று இந்த அன்னை வழியாக நீர் எங்களுக்கு உறுதி தந்ததற்காகவும் உமக்கு இந்த வேளையிலே நாங்கள் நன்றி கூறுகின்றோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள மாண்பினையும் மாழ்ச்சியையும் நாங்கள் என்றும் நீடிக்க செய்யவும் அவற்றில் வளரவும் இந்த அன்னை வழியாக எங்களுக்கு நீர் கற்றுத்தருவீராக. இந்த அன்னை எங்களை அரவணைக்கின்ற அன்னையாக இருக்கின்றார். எங்கள் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கின்ற ஒரு நல்ல அன்னையாக இருக்கின்றார். இந்த அன்னை எவ்வாறு எல்லாருடைய மாழ்ச்சியையும் மதித்து எல்லாருக்கும் உதவுகின்ற அன்னையாக விளங்குகின்றாரோ, அதே போல நாங்களும் எல்லாரையும் மதித்து அனைவரையும் அன்பு செய்கின்ற மக்களாக வாழ அருள் புரியும். குறிப்பாக ஏழைகள், நலிந்தோர், ஆதரவற்றோர் இவர்களுக்கு நாங்கள் அன்பு செய்வதன் மூலம் உம்முடைய அன்பு பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. தேவதாயின் மாதம் இது அல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர். தேவதாயின் மாதம் இது அல்லவோ, மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. புவியில் உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி, அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி ஆனந்தம் மிகுந்த பல ங்களை பாடுவோமே. தேவதாயின் மாதம் இது அல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர். தேவதாயின் மாதம் இது அல்லவோ.